மாண்புமிகு புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உரிமையில் பேசிய நாஞ்சில் சம்பத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக, திமுகவிலிருந்து மதிமுக, மதிமுகவிலிருந்து அதிமுக, அதிமுகவிலிருந்து அமமுக, அமமுகவிலிருந்து மீண்டும் திமுக, இப்படி பல கட்சிகளை தாவி இன்னைக்கு தனது வாயை வாழைக்கு விட்டு கேவலமாக அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் நீ எல்லாம் தமிழிசை சவுந்தரராஜனை பேசும் அளவுக்கு இன்று அரசியல் நாகரிகம் கேடுகட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அனைத்து அரசியல் தலைவர்களும் இது போன்ற கேவலமான பேச்சாளர்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும். இன்று ஒரு பெண் தனது சுய உழைப்பால், தனது சுய முயற்சியால் அனைத்துவிட இடர்பாடுகளையும் கடந்து ஒரு கட்சியின் தலைவராக, இரண்டு மாநிலங்களின் ஆளுநராக இன்று தனது உயர்ந்து நிற்கிறார். இது தமிழ்நாட்டிற்கே, தமிழனுக்கே மிகப்பெரிய பெருமை. இது தமிழனுடைய அடையாளம். நாளைய வரலாறு இவரை பற்றி பேசும். ஒரு தமிழகத்தில் பிறந்த பெண்மணி இரண்டு மாநிலத்தில் ஆளுநராக இருந்தார் என்பது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கும் மாபெரும் பெருமை. இது போன்ற கேடுகட்ட பேச்சாளர்களால் நாளைய பெண்கள் அரசியலுக்கு வருவதையே தயக்கமாக கொள்வார்கள். இது போன்ற கேடுகட்ட பேச்சாளர்களை தமிழக காவல்துறை உடனடியாக குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற கேடுகட்ட பேச்சாளர்களை திமுக உடனடியாக கட்சி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அனைத்து நாடார் சங்கங்களின் சார்பாகவும், அனைத்து நாடார் இன உணர்வு பற்றாளர்களின் சார்பாகவும் கேட்டுக் கொள்கிறோம். உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாஞ்சில் சம்பத்தின் வீடு விரைவில் அனைத்து நாடார் சங்கங்களின் சார்பாகவும் முற்றுகையிடப்படும். நாஞ்சில் சம்பத்தை மன்னிப்பு கேட்கும் முறை விடமாட்டோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாவை அடக்கி பேசவில்லை என்றால் நாஞ்சில் சம்பத்தின் வாயில் நாவு இருக்காது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அகில இந்திய நாடார் மகாஜன் சார், இந்த பேச்சிற்கு வன்மையாக கண்டன பதிவை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். என்ஆர்பி ஆதித்தன், கோயம்பேடு வட்டார நாடார்கள் சங்கத்தின் தலைவர். சில தினங்களுக்கு முன்பு எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரி, இரண்டு மாநிலங்களின் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உரிமையில் பேசிய பல கட்சிகளை கட்சி விட்டு கட்சி தாவும் கொள்கையற்ற நாஞ்சில் சம்பத் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். அவருடைய இந்த தேவையில்லாத பேச்சுக்களை காவல்துறை அடக்கி கைது செய்து அவருக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தவறும் பட்சத்தில் அனைத்து நாடார் சங்கங்களும் இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து அவருடைய வீட்டை முற்றுகை செய்து போராட்டம் நடத்துவோம் என்பதையும் எச்சரிக்கிறோம். தொடர்ந்து நாடார்களுடைய பிரதிநிதிகளை யார் பேசினாலும் நாடார் சங்கங்கள் வேடிக்கை பார்க்காது என்பதை இந்த பதிவிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் சம்பத் என்கிற புறம்போக்கு மானங்கட்ட நாயி வாடைக்கு வாயை விட்டு சம்பாதிக்கிற எச்சக்கலை நாய்க்கு தான் இந்த பதிவு. ஏண்டா நீ உனக்கெல்லாம் வந்து மரியாதைங்கிறது கடுகளவு கிடையாது, சரியா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு மாநிலத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுநர். அவங்கள வந்து பார்த்த அப்படின்னா அவ்வா அவ்வான்னு சொல்லி ஒருமேல நீ பேசியிருக்கிறியே, அட மானம் கட்டவனே, எலும்பு துண்டுக்கு பொறுக்கி திங்கிற எச்சக்கலன் நாயி, வாய வந்து செருப்பெடுத்து கப்ப கொடுத்தடிச்சு போடுவேன், ஜாக்கிருதியா இரு. என்னடா எங்க அக்கா தமிழிசை பத்தி பேசினா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இருக்கிறியா? நீ உண்மையான ஆம்பளைய இருந்தீனா சும்மா அந்த வாய வாடை கூட்டுட்டு டிவிலையும் வலைதளங்கள்லயும் பேசிட்டு இருக்கிறியல்லடா? நீயே உண்மையான ஆம்பளையா இருந்தீனா நீ நேரடியா வாடா. ஒத்த பொம்பளையா நான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வர்றேன், சரியா? இந்த வாயிலான தமிழிசை அக்காவை வந்து அவ்வளவு பேசுன்னு சொல்லி வாய கவ்வ கொடுத்து அடிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. புறம்போக்கு நாய, ஒரு மரியாதை வேண்டா, ஒரு இங்கிதம் வேண்டா? இதுதான் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமா? புறம்போக்கு நாய, செருப்பு பிஞ்சு போயிரு, ஜாக்கிரதையா இரு. அதே மாதிரி இந்த பாஜகவில் இருக்கிற மகளிர்கள்லாம் வந்து என்னம்மா நீங்க பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? சும்மா பதவி மட்டும் வாங்கிட்டு உட்கார்ந்த பத்தாது, சரியா? பெண்ணுக்கு பெண்ணுதான் களத்துல இறங்கணும். அண்ணாமலை அவர்கள் வந்து எத்தனை தான் பார்ப்பாரு, அவரு எத்தனை பிரச்சனையை தான் பார்ப்பாரு? என்ன பாஜகவுக்கு அவரு மட்டும்தான் தலைவரா? அப்ப பெண்கள் நாகைய நீங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு புரியல.
சத்தியமா சரியா. தமிழிசை அக்கா நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க சரியா. எவன் தமிழ்நாட்டுல அவனை பேசினானா கண்டிப்பா விரைவில் வந்து அவனுக்கு சரியான படத்தை நான் கற்பிப்பேன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது சரியா. தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பாஜக மகளிர் அணி எல்லாம் தூங்காம களத்துல இறங்கி ஒரு அவனை இழுத்து போட்டு அடிக்கிற வழிய பாருங்க. இல்லாட்டி தயவு செய்து நீங்க எல்லாம் உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் என் மேல அதை கோச்சுக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது சரியா. ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு இழிவு சொல்லு வந்திருக்குது, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களே. நீயே பொறுத்திருந்து பாருடா நாஞ்சில் சம்பத்து, உங்க என் கையாலே உன்னை செருப்புல அடிக்கிறேன்னா இல்லையன்னு மட்டும் பாருடா. நன்றி, வணக்கம்.